நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருக்கிறது மேட்டுப்பாளையம் கிராமம் இந்த ஊரைச் சேர்ந்தவர்தான் பானு பனிரெண்டு வயதான சிறுமியான இவர் அந்த பகுதியில் பெற்றோருடன் வசித்து வருகிறார் அருகில் இருக்கும் பள்ளியில் ஆறாம் முகம் படித்து வருகிறார் சிறுமியின் வீட்டில் கழிவறை வசதி இல்லை குடும்பத்தினர் அனைவருமே இயற்கை உபாதைகளை பாலாற்று தான் கழித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த ஆறாம் தேதி இரவு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சிறுமி சென்றுள்ளார் அப்போது அங்கு அதே பகுதியைச் சேர்ந்த சந்துரு வயது இருபத்தி நான்கு பார்த்திபன் இருபத்தி ஒன்று கண்ணன் முப்பது ஆகிய மூன்று பேருமே மது அருந்தி கொண்டிருந்தனர் சிறுமி தனியாக வந்ததை நோட்டமிட்டுள்ளனர் பின்னர் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சிறுமியை மடக்கி அவர்கள் மறைவான இடத்திற்கு தூக்கிச் சென்று கற்பழிக்க முயன்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியும் கூச்சல் போட்டுள்ளார் அவரை பீர் பாட்டிலை உடைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியும் உள்ளனர் பின்னர் சிறுமியை மூன்று வாலிபர்களும் மது போதையுடனே மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர் அதை வெளியே யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுடன் செய்துள்ளனர் பயந்து போன சிறுமியும் சுடுகாட்டில் பிணத்தின் மீது போற்ற பயன்படுத்தக்கூடிய துணிகளை எடுத்து தன் மீது கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் பெற்றோரிடமும் அழுதுகொண்டே தனக்கு நடந்த அக்கிரமத்தை கூறி சிறுமி கதறியுள்ளார் திகைத்த பெற்றோர்கள் உயிருக்கு பயந்து யாரிடமும் கூறாமலும் இதை இதனை அறிந்த இந்த தகவலை அறிந்த சிறுமியின் உறவினர் ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குடர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என சிறுமியின் பெற்றோரிடம் கூறி காவல்துறையில் புகார் அளித்தார் அதன்படி வழக்கு பதிவு செய்த காவலர்கள் மூன்று வாலிபர்களையுமே போக்சோ சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைதும் செய்தனர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இது போன்ற குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி